மாலை மலர் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஆண்டனி இதுக்கு மேலே மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு திரைப்படத்தில் கதைநாயகனாக பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கல்தான்ற படத்தில் குணான்ற ஒரு ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் கல்தா என்னென்னா எப்பொழுதுமே வந்து அரசியலுக்கும் அந்த கல்தாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது ஏன்னா ஒரு நீங்கள் பேப்பரில் அடிக்கடி நீங்கள் எல்லா பேப்பர்லேயும் பார்க்கும்போது ஒரு ஒரு கல்தான்ற இது வரும் இந்த இத்தனை கோடிக்கு வந்து திட்டம் ரோடு போடுறது இல்லை ஒரு ஒரு திட்டம் வச்சு அந்த திட்டத்துக்கு வந்து திடீர்னு அந்த அமைச்சர் கழுத்தாக கொடுத்தார் அப்படின்னு வரும் இதில் வந்துட்டு என்னென்னா ஒரு சமூக பிரச்சனையை ஒரு பேஸ் பண்ணி எடுத்தனால் இந்த படம் ஏன்னா இந்த இதுக்கு மேலே இந்த டைரக்டர் எடுத்த மூணு படமுமே சரி ஏதாவது ஒரு சோசியல் மெசேஜை வச்சு தான் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இதில் வந்து இந்த மருத்துவ கழிவுனால் ஏற்படுற பிரச்சனை அந்த கிராமங்கள் எப்படி பாதிக்கப்படுது அதனால் என்னென்ன டிசீஸ் வருது இதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காரு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் திரையில் வந்து பார்க்கும்போது அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம் நன்றி இது என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி நான் ஆண்டனி சருக்கு பேராக நடிச்சிருக்கேன் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது தென் ஹோ ஹோம்லி கேரக்டரு ரொம்ப ஃபீல் பண்ணி பண்ணது நிறைய டைம் வந்து அந்த கேரக்டர்லேருந்து ஏன்டா வந்துட்டோம் அப்படின்னு நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஏன்னா கோமதி வந்து அவ்வளோ லைக் பண்ணி பண்ணது இந்த படத்தில் என் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு கேரக்டர் அண்டு கண்டிப்பாக இந்த ஹீரோ லைக் ஹீரோவுக்கு ஒரு துணையாக அண்டு ஒரு ரொம்ப நல்ல மெசேஜ் ஓரியன்ட் ஃபில்ம் இது ஆக்சுவலி இந்த படத்தில் மூணு மூணு சாங்ஸ் இருக்குது ஒரு லவ் சாங் ஒரு லைக் ஒரு குத்து சாங் மாதிரி அண்டு இன்னொரு ஒரு ஒரு மாதிரி ஒரு சேடான சாங் அந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்ல சாங் எல்லா சாங் ரொம்ப அருமையாக இருக்குது ஒன் ஆஃப் த சாங்ஸ் வைரமுத்து சார் எழுதிருக்காங்க ஸோ அண்ட் ஒரு அப்பா சாங் இருக்குது இந்த ஃபில்மில் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபில்ம்ஸில் அம்மாவுக்கு தான் சாங்ஸ் வந்திருக்கு ஸோ இதுதான் அப்பாவுக்கு வந்த ஒரு சாங் இருக்குது இந்த படத்தில் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச சாங்கா இருக்கும் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலி அண்டு அவங்க ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க ஆடியன்ஸ்க்கு அண்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நிறையா கற்றுக்கிட்டோம் அண்டு ரொம்ப ஸ்வீட்டான லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணோம் நல்ல ரொம்ப ராவான லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணோம் அண்ட் சார் ரொம்ப நல்ல டைப் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் மியூசிக் டைரக்டர் ஜெயகிருஷ் சார் அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக் நிஜமாக எல்லா சாங்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் ரொம்ப கேட்சியாக இருக்குது அந்த சேட் சாங்கும் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க அண்ட் வைரமுத்து சார் ஒரு சாங் எழுதியிருக்காங்க அண்ட் கேமரா பற்றி சொன்னால் ரொம்ப நல்ல கண்டிப்பாக ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபியாக வரும் அண்டு நிறையா அந்த சாட் சாங்ஸில் லைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு மாலை மலர் நேயர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கங்கள் நான் உங்களுடைய அன்பு ராஜசிம்மன் இந்த படத்தில் வந்து நான் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கேன் போலீஸ் கேரக்டர்னாலும் யூனிஃபார்ம் போலீஸ் கிடையாது யூனிஃபார்மே எந்த இடத்துலையுமே போட்டிருக்க மாட்டேன் செமிலியே தான் இருப்பேன் ஒரு மாதிரி ரக்கடான ஒரு பொறுக்கித்தனமான ஒரு போலீஸ் என்ன இருந்தாலும் வந்து கந்தான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன் அருண் விஜய் கூடவே இருப்பேன் நான் அஜித் சாரை டைரெக்டாகவே கல்லாய்ப்பேன் ஒரு இடத்துல கூட தேட்டருக்கே பயந்துட்டு பயந்து தான் படத்துக்கு போனேன் அன்னைக்கு அடி ஒழுங்கு ஓன்னு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அவரை கல்லாயிப்பேன் நான் அந்த படத்தில் கூட யாராவான் முன்னாள் போலீஸ் தானே தூக்கிடலாமா அப்படின்னு நான் கேட்பேன் அஜித் சார் வந்து என்ன சொல்கிறது எனக்கு பிடிக்கும் அந்த படம் நடித்து நடிக்க கூட நடிக்க நடிக்க வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அவரை ஏன்னா அந்தளவுக்கு அவர் வந்து என்கிட்ட பழகிட்டார் அப்போது வந்து மரியாதை இருக்கும் இல்லையா அவங்க மேலே நமக்கு அவரை வந்து டைரெக்டாக என்னால் பேச முடியல அப்போது அவர் எனக்கு சொன்னார் பேசுங்க ப்ரோ அப்படின்னாரு அதுக்கப்புறம் தான் அந்த டைலாக் வந்து என்னால் தெளிவாக பேச முடிஞ்சது அவரை கொஞ்சம் வந்து எனக்கு ஆறுதல் சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை படம் தானே பேசுங்க அப்படின்னாரு ஃபைட் சீக்குவன்ஸ்லாம் நிறைய எனக்கு அதிகமாக ஸ்வெட் ஆகும் அப்போ அந்த ஸ்வெட்டெல்லாம் நான் அடிக்கடி கிட்ட தூணி வாங்கி தொடச்சி துடைச்சி நிற்பேன் அவர் அப்போ கூட வந்து நம்ம ஸ்வெட் அவர் மேலே ஆகிறத பற்றியெல்லாம் அவர் அவ்வளோ ஒன்றும் பெருசாக ஃபீல் பண்ண மாட்டார் இருக்கட்டும்ங்க தொடச்சாலும் மறுபடியும் வரதானங்க போது விடுங்க அப்படிம்பார் பெரிய ஹீரோ சின்ன ஹீரோனில் ஒரு ஹீரோ ஒரு சக மனுஷன் இன்னொருத்தனுடைய வேர்வை நம்ம மேலே ஆகிறத ஒத்துக்கக்கூடிய மனநிலை எல்லாருக்கும்லாம் இருக்காது வச்சுங்களா அது வந்து அவர் ஒரு பெரிய ஹீரோங்கிறனால அப்படி சொ அப்படிங்கலாம் நான் சொல்ல ஒரு மனுஷன் அப்படி பண்ணாலே அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் நம்ம ஒத்துக்கிறோனாலே அதே ஒரு பெரிய விஷயம் தான் அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஹம்பிளான ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு மனுஷன் மாலை மலர் நேயர்களுக்கு எங்களுடைய கல்தா படம் சார்பாக மிகப்பெரிய நன்றி ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டில் வந்து ஒரு சோஷியல் கான்செப்ட் சொல்லும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற நேயர்களுக்கு வந்து எங்கள் நாங்கள் என்ன சொன்னாலும் ஈடாகாது நான் வந்து இதுக்கு முன்னாடி திருநாய்கள்னு ஒரு படமும் படித்தவுடன் கிடைத்தவுடன் ஒரு படமும் பண்ணியிருக்கேன் இது வந்து என்னோடய மூணாவது படம் கல்தா அதாவது சாமானியன் ஒவ்வொருவரும் தன்னை கொள்ள ஒரு அரசியலை பழகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அதில் வந்து என்ன கதைக்களமாக எடுத்திருக்கோம் அப்படின்னா கேரளா இருந்து தமிழ்நாட்டு பார்டரில் வந்து மருத்துவ மாமிச கழிவு கழிவுகளை வந்து ஒரு விவசாய கிராமத்தில் கொட்டுறாங்க ஸோ அந்த கிராமத்தில் எப்படி வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதில் வந்து என்ன அரசியல் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணிடுவேன் எதார்த்தமாக யூடியூப்லலாம் வந்து சர்ச் பண்ணி அந்த எப்போவுமே நைட் ஆனால் நம்ம வந்து என்னென்ன நடந்துருக்குன்னுலாம் நியூஸ்லாம் பார்ப்போம் அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு நாள் வந்து பாலக்காடில் வந்து அந்த மாதிரி கோயம்புத்தூரில் கொட்டுற ஒரு இது வந்து யூடியூப்பில் ஒரு கிளிப்பிங் பார்த்தேன் ஸோ இது வந்து என்னை யோசிக்க வச்சுது ஏன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் யாரும் இன்னும் படமாக பண்ணலை அப்படின்னும் போது சரி இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிக்க நான் ஆசைப்பட்டு அந்த பகுதியில் போயிட்டு நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன் அது அங்கே போனால் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய பெல்ட்டில் நடக்குது அப்படின்னும் போது தான் கும்மளிலேருந்து கம்பம் பாட்ருலையும் நடந்தது அங்கேயும் போயிட்டு நான் நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ கூட ஒரு போன மாதம் கூட உத்திரமேரூரில் வந்து ஒரு வயல்வெளி கிராமத்தில் வந்து இந்த டானிக்கு அண்ட் எக்ஸ்பீரியான டேப்லெட்டு இந்த மாதிரி நிறைய எல்லாம் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை இருந்தால் எப்படி இருக்கும் லைவாக இருக்குது அதை நம்ம அப்பட்டமாக பதிவு பண்ணும்போது வியாபார சிக்கல் இருக்குது நாளைக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது பிரச்சனை இருக்குது இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு எங்களால் தாங்க முடியுமா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இந்த கதையை நம்ம பதிவு பண்ணும்போது இதுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் இந்த கதையில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த படம் வந்து எல்லாருமே நிச்சயமாக பார்க்க பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் ஏன்னா இது இதை தாண்டி சோசியல் மெசேஜ் நிறைய இருக்குது ஆனால் இந்த சோசியல் மெசேஜ் வந்து ரொம்ப மனசுக்கு வந்து உணர்வு பூர்வமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு இஷ்யூ இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது நிச்சயமாக ஒரு ஒருத்தரும் பார்க்கணும் இது வந்து நம்ம ஒரு ஆர்ட் ஃபிலிம் ஃபீல்டெல்லாம் இருக்காமல் நம்ம லைவாக கமர்ஷியலாக எல்லாமே வந்து இதில் நாங்கள் சொல்லியிருக்கோம் வைரமுத்து சாரோட வரியலாகட்டும் செந்தில் ராஜலட்சுமி பாடியிருக்காங்க அப்புறம் இன்னும் நிறைய பெரிய பெரிய சிங்கர்ஸ்லாம் பாடியிருக்காங்க தேவா சார் வந்து ஒரு பெரிய கானா சாங் ஒன்று ஹை டெம்போவில் பாடியிருக்காருன்றதுலாம் வந்து மிகப்பெரிய ஹைலைட் தான் கமர்ஷியலாக இந்த படம் வந்து ஒரு சமூக கருத்தை சொல்லியிருக்கு ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த உண்மை சம்பவம் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் மாலை மலர் நேயர்கள் அனைவரும் எங்களை வந்து திரையரங்களை போய் பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும் நன்றி நான் உங்கள் சிவநீஷாந்த் முதல்ல என்னோடய இது டிபியூட் மூவி கல்தா இப்போ நம்மளை சுற்றி இருக்க சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனையை எதிர்த்து ஒரு போராடுற ஒரு இளைஞனோட கதை பெருசாக ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டி இந்த மாதிரிலாம் தனியாக இருக்காது ஒரு ஊரில் யதார்த்தமாக நடக்கிற ஒரு விஷயம் அதை எதிர்த்து எப்படி போராடுறாங்க அதை எடுத்து போராடுறவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கிது அதனால் என்ன விளைவுகள் ஏற்படுது இதை பொறுத்து தான் இந்த கதை விஸ்வாசம் போஸ்டர் இன்னொன்னா இந்த படத்தில் வந்து கூட இருக்கவங்களே என்ன ஏமாத்திடுவாங்க விஸ்வாசம் இல்லாத தன்மை அதுக்காக அதை ஒரு மீனிங்காக வச்சோம் இன்னொன்று வந்து மெயினாக இருக்கிறது தான் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி ரெண்டு விஷயம் ஓப்பனாக நான் சொன்னேன் டாட் காம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் நடிகர் கஜராஜ் பேசுகிறேன் கல்தான்ற ஒரு படத்தில் வந்து நான் வந்து ஹீரோவுக்கு வந்து அப்பாவை பண்ணியிருக்கேன் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு சிறந்த கருத்து அதாவது மக்களுக்கு தேவையான விஷயங்கள் மக்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயந்தான் அது எவ்வளோ தூரம் அவங்களுக்கு பாதிப்பு நடக்குது அந்த மக்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை அருமையாக சொல்லியிருக்காரு இப்போ படங்கள் வருது சில தேவையில்லாத கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க மக்களுக்கு அது இல்லாமல் ஒரு மருத்துவ கழிவு வெளிநாட் வெளி மாநிலத்திலேருந்து நம்ம மாநிலத்தில் ஏதாச்சும் ஒரு ஊரில் கொட்டும் பொழுது பேப்பரில் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இந்த இடத்துல மருத்துவர்களை ஓட்டுறாங்க அப்படின்ட்டு அதோட அந்த நியூஸ் போயிடுது பட் அதனுடைய பின்விளைவுகள் என்ன அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக டைரக்டராக அறிவுத்ராசார் சொல்லியிருக்காரு மாலை நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இசையமைப்பாளர் ஜெய்கிரிஷ் பேசுகிறேன் இப்போ சமீபத்தில் ஆடி ஆன வாழ்கை விவசாயி படத்தோட நியூஸ் ரீட்டர் அண்டு அடுத்த படமாக எனக்கு அமைஞ்சது வந்து கல்தா இந்த படமோ வந்து ஒரு சமூக பிரச்சனை பேஸ் பண்ண படம் தான் இதில் எனக்கு வைரமுத்து சார் ரெண்டு சாங் எழுதியிருக்கார் தேவா சார் ஒரு சாங் பாட்டிருக்காரு இது எனக்கு வந்து என்னோடய மியூசிக் கரியில் நான் பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் அண்ட் தென் வந்து இந்த படத்தை எனக்கு ஆஃபர் பண்ண டேரக்டர் ஹரிஉத்ரா சாருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வைரமுத்து சார் அபர்ஸ்டி சார் அவர் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் அவர் ரொம்ப முக்கியமாக ஃபீல் பண்ணார் ஏன்னா ஹீரோ புதுசு பெரிய டீம் இல்லை ஒரு அப்கமிங் டீம் தான்ன்றத வந்து அவர் நல்லா புரிஞ்சுச்சுட்டாரு பட் நாங்கள் என்ன சப்ஜெக்ட் கொண்டு போகிறேன்றதெல்லாம் அவர் கேட்டதுக்கு அப்புறமா அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து எங்களை என்கரேஜ் பண்ணி அவர் எங்களுக்காக வந்து இப்போ நான் சாங் கொடுக்குறேன்னா தம்பி உனக்கு வந்து சாங் லிரிக்ஸ் செட் ஆகலை அப்படின்னா திரும்ப என்கிட்ட நான் எழுதி எழுதித்தரேன் அப்படி அப்படி கூட டிராவல் பண்ணார் ஒரு பெரிய லெஜண்ட் நான் கூடியதான் லிரிக்ஸ் அப்படிலாம் அவர் ட்ராவல் பண்ணலை ஸோ இது வந்து எங்களுக்கு இன்னும் ப்ளஸ்ஸாக அமைஞ்சது ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த அவரோட ஒர்க் பண்ணாது